நாம் இன்று ஆறாம் வகுப்பு சமூகவியல் பாடப்புத்தகத்திலிருந்து முதல் பருவத்தில் வரலாறு பாடப்பிரிவில் அலகு 3 சிந்துவெளி நாகரிகம். இந்த பாடத்தில் புத்தகத்தின் பின்பக்கம் கொடுக்கப்பட்டுள்ள ஒரு மதிப்பெண் வினா விடைகளை பற்றி பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடு. சிந்துவெளி மக்கள் எந்த உலோகங்களை பற்றி அறிந்திருந்தனர்? செம்பு, வெண்கலம், வெள்ளி, தங்கம். இது சரியான பதில். இந்த விடை வந்து நம்ம எளிதில் புரிந்து கொள்வதற்கு இந்த இரும்பினை ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம். அதாவது சிந்துவெளி மக்களுக்கு இரும்பின் பயன் தெரியாது. இங்க இருக்கக்கூடிய 3 ஆப்ஷன்லயும் பாத்தீங்க அப்படின்னா இரும்பு இருக்குது. ஆகவே இது தவறான பதில். சரியான பதில் என்பது செம்பு, வெண்கலம், வெள்ளி, தங்கம். சிந்துவெளி நாகரிகம் எக்காலத்தை சார்ந்தது? சிந்துவெளி நாகரிகத்துல உலோகங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. ஆகவே சிந்துவெளி நாகரிகம் என்பது உலோக காலத்தை சார்ந்தது. ஆற்றங்கரைகள் நாகரிக தொட்டில்கள் என அழைக்கப்பட காரணம்? பெரும்பாலான நாகரிகங்கள் ஆற்றின் கரைகளில் தோன்றியதால். கூற்றை காரணத்தோடு பொறுத்துக. சரியான விடையை தேர்ந்தெடு. கூற்று ஹரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் எனலாம். காரணம் திட்டமிடப்பட்ட நகர அமைப்பு, மேம்பட்ட கழிவுநீர் அமைப்பு. பதில் கூற்றும் காரணமும் சரி. கூற்று ஹரப்பா நாகரிகம் வெண்கல காலத்தை சார்ந்தது. காரணம் ஹரப்பா மக்களுக்கு இரும்பின் பயன் தெரியாது. கூற்றும் காரணமும் சரி. கூற்று ஹரப்பா மக்களின் பொறியியல் திறன் குறிப்பிடத்தக்கது. காரணம் கடலின் அலைகள், ஓரங்கள், நீரோட்டத்தை கணித்த பின் கப்பல் கட்டும் தளத்தை கட்டியிருப்பது. கூற்றும் காரணமும் சரி. கீழே கூறப்பட்டுள்ள மோஞ்சதாரோவை பற்றிய கூற்றுகளில் எவை சரியானவை? தங்க ஆபரணங்கள் பற்றி தெரியவில்லை. இது தவறு. ஏனென்றால் மோஞ்சதாரோ சார்ந்த மக்கள்லாம் தங்கம், வெள்ளி போன்ற நகைகளை, அந்த ஆபரணங்களை வந்து அணிந்துள்ளனர். இங்கு தெரியவில்லை என்பது தவறு. வீடுகள் சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்டன. இது சரி. கருவிகள் இரும்பினால் செய்யப்பட்டன. சிந்துவெளி மக்களுக்கு இரும்பின் பயன் தெரியாது. ஆகவே கருவிகள் இரும்பினால் செய்வதற்கு சாத்தியமில்லை. இது தவறு. பெருங்குளம் நீர் கசியாமல் இருப்பதற்காக பல அடுக்குகளால் இயற்கை தார் கொண்டு பூசப்பட்டன. இதுவும் சரி. சரியான கூற்று என்பது வீடுகள் சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்டன. பெருங்குளம் நீர் கசியாமல் இருப்பதற்காக பல அடுக்குகளால் இயற்கை தார் கொண்டு பூசப்பட்டன. கீழ்காணும் கூற்றை ஆராய்க. நகரங்கள் தெருக்களின் வடிவமைப்பு மற்றும் செங்கல் அளவுகள் ஆகியவற்றில் சீரான தன்மை, ஒரு விரிவான மற்றும் நன்கு வடிவமைக்கப்பட்ட வடிகால் அமைப்பு, தானிய களஞ்சியம் ஹரப்பா நகரங்களில் முக்கியமான பகுதியாக விளங்கியது. மேலே கூறப்பட்ட கூற்றுகளில் எது அல்லது எவை சரியானவை? மேலே கூறப்பட்ட கூற்றுகள் அனைத்துமே சரியானவை. பதில் அனைத்தும் சரி. பொருந்தாததை வட்டமிடு. குதிரைகள் தவறான இணையை தேர்ந்தெடு. ஹரப்பா நாகரிகம் காவிரி ஆறு. ஹரப்பா நாகரிகம் என்பது சிந்துவெளி சிந்து ஆறோடு தொடர்புடையது. காவிரி ஆறு என்பது தமிழ்நாட்டுடன் தொடர்புடையது. இந்த இரண்டுமே பொருந்தாத ஒன்று. ஆகவே தவறான இணை என்பது ஹரப்பா நாகரிகம் காவிரி ஆறு. கோடிட்ட இடத்தை நிரப்புக. டேஷ் மிக பழமையான நாகரிகம் மெசபடோமியா. இந்தியாவின் தொல்லியல் ஆய்வுத்துறை டேஷ் என்ற நில அளவையாளர் உதவியுடன் தொடங்கப்பட்டது. அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். டேஷ் தானியங்கள் சேகரித்து வைக்க பயன்பட்டது. தானிய களஞ்சியம் மக்கள் குழுக்களாக சேர்ந்து டேஷை உருவாக்குகிறார்கள். சமுதாயத்தை சரியா தவறா? மகர்கர் புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஓர் இடமாகும். சரி.
இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வியல் துறை தொல்பொருள் ஆராய்ச்சிக்கும் நாட்டின் கலாச்சார நினைவு சின்னங்களின் பாதுகாப்பிற்கும் பொறுப்பானது. சரி, தானிய களஞ்சியம் தானியங்களை சேகரித்து வைப்பதற்காக பயன்படுத்தப்பட்டது. சரி, முதல் எழுத்து வடிவம் சீனர்களால் உருவாக்கப்பட்டது, இது தவறு. பொறுத்துக, மொஹஞ்சதாரோ இறந்தார் மீடு. வெண்கலம் உலோக கலவை. கோட்டை மேடான பகுதி. கார்னிலியன் சிவப்பு மணிக்கல். நன்றி.